உலகனவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம ஜஸ்ட்டு கிளைம் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. அந்த எலைட் பாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இந்த எலைட் பாஸ். அந்த எலைட் பாஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் தராங்க. என்னென்னலாம் ரிவார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்த்து தெரிஞ்சுப்போமே இன்றைக்கி. அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ ரெடி பண்ணி போகிறேன். டுடே நைட் அப்டேட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஆட்டோ ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் பேனர் அந்த மாதிரி எப்போவும் போல் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலுக்கான ஒரு சொக்கா ஒன்று வந்துன்னா கொடுக்குறாங்க, அது ஹைடு வெஸ்ட் கிடையாது. அடுத்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கான ஒரு சொக்கா. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு எப்பவும் போல் தான், கலரை மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ்க்கான மெயினான ஃபீமேல் பண்டில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது பண்டில், ஒரு மீடியமான பண்டில் நல்லா இருக்குது, கலரும் சூப்பராக வந்துன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபீமேல் பண்டில் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக் செவன் அப்படிங்கிற அந்த கண்ணுக்கான ஒரு ஸ்கின்னு வந்து கொடுக்குறாங்க, சும்மா பெயிண்ட்டை மட்டும் அடித்து வச்சுருப்பாங்க, பவர் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் மேலே கொடுக்குறாங்க, அது ஹைடு வெஸ்ட் கிடையாது. ஸோ ஹைடு வெஸ்ட்டில் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும், சில பேர் போட்டுட்டு ப்ளே பண்ணுவாங்க. அடுத்து பேனர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா கண்ணுக்கான ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, அதுவுமே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை மட்டும் அடித்து வச்சுருப்பாங்க, பவர் இருக்காது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் பேனர்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனு கொடுக்குறாங்க, ஸ்டோனுக்கு அப்புறம் மேலே திருப்பி பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெத் பாக்ஸ் மூலமாக ஒரு தொப்பி மாதிரி இருக்குது, ஃபீமேல் பண்டில் தலையில் ஒரு தொப்பி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தொப்பி அப்படியே கழட்டி டெத் பாக்ஸ் டெட் லூத் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட் எப்பவும் போல் பார்த்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. எலைட் பாஸ் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேக்கு டெத் பாக்ஸ்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த பேக் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எமோட் இருக்குது, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எமோட் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸில் எமோட் இருக்குது. ஃப்ரீயாக தர எலைட் பாஸில் நமக்கு எமோட்லாம் தரமாட்டாங்கன்னு நினச்சேன், பட் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தான், ஏதோ ஒரு ஃபைட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னா ஏஜல் பாக்ஸர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அமௌண்ட்டு நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானத்துலேருந்து குதிக்கிறப்ப கீழே ஒன்று ரொம்ப பேராஷூட்டாக, அது பேர் என்ன சஃப்போர்டு அது சஃப்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேல் பண்டில், மேல் பண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீமேல் பண்டில் எப்படி ஒரு மீடியமாக இருந்துச்சோ அதே மாதிரி மேல் பண்டிலும் ஓகேப்பா, ஒரு மீடியமாக இருக்குப்பா, எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு ஃப்ரீயாக எலைட் பாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஸோ இந்த எலைட் பாஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறது. நாளைக்கு நமக்கு வந்து போகிற வரப்போகிற ஒரு எலைட் பாஸ் நாளைக்கு எல்லாருமே கேமை லாகின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலைட் பாஸை ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக எந்தெந்த ஐடியெலாம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்திலையும் கிளைம் பண்ணி ப்ளே பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 225 பேட்ச் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ் ஃபுல் ஐட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த எலைட் பாஸ் நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒருத்தா தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.